நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா கிட்டத்தட்ட வந்து ஒரு கொரோனா காலகட்டத்துக்கு பின்பு ரொம்ப ஆக்டிவாக வேகமாக பல படங்கள் போய்கொண்டிருக்கிறது. பல படங்கள் ஆன் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன், சிலது ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது, பெரிய படங்கள். அந்த வகையில் வந்து சிவகார்த்திகனுடைய டான் இப்போ ரிலீஸ் ஆக போகுது, அடுத்து கமலஹாசனுடைய விக்ரம் ரிலீஸ் ஆக போகுது. என்னங்க நீங்கள் டானியும் விக்ரமும் பற்றி மட்டும் பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்க, ரெண்டு பேருக்கு ஒரு இணைப்பு இருக்குது. என்னென்னா, அடுத்து கமலோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸை சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்ணுறாரு, அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். என்னென்னா, அதில் சாய் பல்லவி கதாநாயகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதன் முறையாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் இணையறாங்க. மாறி சீக்வல் பார்த்தோம், அதில் சாய் பல்லவி தனுஷோட இணைஞ்சாங்க. இப்போ சாய் பல்லவி சிவகார்த்திகேயனோட இணையறாங்க. அவங்க பிறந்த தினமான நேற்று இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. கமலஹாசனையும் பார்த்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஆக்ட்ரஸஸ் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, எக்ஸ்ப்ரெசிவாக பண்ணுவாங்க அப்படின்னு சாய் பல்லவிக்கு நல்ல பேரெல்லாம் இருக்குது. அவங்க MBBS முடிச்சிருக்காங்க. இன்னும் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் தன்னை ரிஜிஸ்டர் பண்ணலைனாலும் MBBS டிகிரி ஹோல்டர் சாய் பல்லவி, பியூட்டிஃபுல் டான்சர், வண்டர்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் அப்படின்னு நம்ம பலது பேசியிருக்கோம். அவங்க ஒரு கட்சியும் கூட அப்படின்னு சொல்லலாம். அந்த கட்சி தைரியம் அப்படின்றத நான் ஏன் திருப்பியும் சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் அவங்க ஒரு தெலுங்கு படத்தோட ப்ரமோஷனில் ஷாம் சிங்கர் ராய் படத்தில் நடிச்சிருந்தாங்க. நானி கிருத்தி ஷெட்டி நடித்த படம். இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் எல்லா இடத்துலையும் போனாங்க. அப்போது ஹைதராபாத்தில் ஒரு ப்ரமோஷன் நடக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு தெலுங்கு ஜேர்னலிஸ்ட் திருப்பி திருப்பி கிருத்தி ஷெட்டியும் நம்ம நானியும் பார்த்து மாறி மாறி கேட்ட கேள்வி, ஒரு மூத்த காட்சி இருந்தது அவங்க படத்தில், நீங்கள் அது வந்து கிருத்தி ஷெட்டியும் நானியும் பார்த்து எப்படி நடிச்சிங்க, கம்ஃபர்டபுளாக இருந்ததா, அதை பற்றி சொல்லுங்கள், அந்த லிப்லாக்கை பற்றி சொல்லுங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இருக்கான நம்ம சாய் பல்லவி கேட்குறாங்க, இதெல்லாம் என்னங்க கேள்வி, இப்போ இல்லாமல் நீங்கள் கேட்கலாம், கதை படத்துக்கு தேவை அவங்க பண்ணுறாங்க, அதை பற்றி அவங்க பேசாமலா பண்ண போகிறாங்க, வாட் இஸ் இஸ் நான்சென்ஸ்ன்ற மாதிரியே அவங்க வந்து ஒரு தைரியமாக அந்த இடத்துல அந்த ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. படம் சம்மந்தப்பட்டதை கேளுங்க, இது படத்தில் வர ஒரு சின்ன காட்சி, கதைக்கு தேவைப்படுது, ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்றாங்க. பட் அந்த ஜேர்னலிஸ்ட் தொடர்ந்து விடாமல் அதை கேட்டுருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் கோவப்பட்ட சாய் பல்லவி, இல்லைங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்டெப்ஸின் நானியை தெளிவாக வந்து அந்த இடத்துல சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி, இல்லைங்க கதைக்கான தேவை நாங்கள் ரெண்டு பேருமே அதை பேசிட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் நம்ம படித்தோம் கேட்டோம். ஸோ சாய் பல்லவியை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் சூர்யாவோட நடிச்சிட்டாங்க, ஒரு நல்ல ரோல் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட் இந்த படம் நல்லா போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல பேர் வந்திருக்கலாம் சாய் பல்லவியை பொறுத்த மட்டும். பட் ஒரு பிரேமமில் தொடங்கி, பிரேமம்லேயே தமிழ் ரசிகர்கள் மனசை கொள்ளை கொண்டவங்க தான் சாய் பல்லவி. இப்போது அவங்க நடிக்கக்கூடிய அந்த சிவகார்த்திகனுடைய படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாக சொல்கிறாங்க அந்த ஃபிலிமை பற்றி. அதில் ஒரு மீட்டி ரோல் இருக்குது. அதாவது ஜென்ரலாக சிவகார்த்திகேயன் அவருடைய சமீப நாட்கள் படங்களில் பார்த்திங்கன்னா கதாநாயகிகளுக்கு ஈக்குவல் ஸ்பேஸாக அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய வகையில் இருக்குமானால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நம்ம பார்த்தோம் டாக்டர் படத்தில் கூட அந்த டாக்டரை சுற்றி அவரே சார்ந்த கதை, ஒரு குடும்பமான கதை, அதில் அந்த கேரக்டர் ஒரு பார்ட்டாக இருக்கும். பெருசாக ரொமான்ஸ் டூயட்லாம் கூட இல்லை, படத்தினுடைய கடைசி டைட்டிலுக்கு அப்புறம் தான் வச்சாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு கதை சிவகார்த்திகேயன் மேலே நகர போகுதோ அதே அளவு வந்து சாய் பல்லவிக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. ஒரு எக்ஸ்ப்ரெசிவான கதையை உள்வாங்கி கதையில் ஒரு மிகப்பெரிய அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை செய்யக்கூடிய ஒரு திறம்பட நடிக்கக்கூடிய கதாநாயகி தேவைன்னு தான் சாய் பல்லவியும் தேர்ந்தெடுத்திருக்கிறதாகவும் அந்த படக்குழுவினர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ எதாகப்பட்டாலும் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் சாய் பல்லவி இஸ் கமிங் டு தமிழ் சினிமா வித் அ வெரி பிக் ப்ராஜெக்ட். அதாவது கமல்ஹாசன் ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வரப்போகிற படத்தில் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் இஸ் ஆல்ரெடி வெரி பிஸி. தெலுங்குல பார்த்தீங்கன்னா லைன் அப் ஆஃப் ஃபிலிம்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ரானா டகுபடி உட்பட பல பேரோட பெரிய படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஷி ஹஸ் டேக்கன் டைம் டு பி பார்ட் ஆஃப் அ தமிழ் சினிமா இன் அ பிக் ப்ராஜெக்ட் இன் அ பிக் வே. வெல்கம் சாய் பல்லவி. இந்த படம் எப்படி இருக்கு என்னன்றதை நம்ம இனிவரும் நாட்கள் அதனோட அப்டேட்ஸாக கொடுப்போம். பட் ஆஸ் ஆஃப் நவ் டானை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அடுத்து அநேகமாக இந்த படப்பிடிப்பு வந்து ஜூன் 2 ஜூலையில் தொடங்க போகுது. சாய் பல்லவியும் பல் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னையில் பிரதானமாக இந்த படத்தை படப்பிடிப்பு நடத்த போகிறாங்க. இது இராணுவம் சார்ந்த ஒரு கதைன்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதில் என்ன ரோல் இவங்க பண்ணுறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ வெல்கம் சாய் பல்லவி டு அ பிகர் ப்ராஜெக்ட் வித் கமல்ஹாசன் அண்ட் பிக் நேம்ஸ் லைக் கமல்ஹாசன் அண்ட் சிவகார்த்திகேயன் ஆர் இன்வால்வ்ட்.